ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா இந்த நெக்லஸ் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் தீபாவளிக்காக வந்து ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து சாரீ எடுத்திருக்கேன், ரொம்ப சிம்பிளான சாரீ, ரொம்ப பிளெயினாக இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் தேடி அலைய வேணாம், நம்மளே செய்யலாம், ட்ரெண்டியாகவும் இருக்கணும், அந்த நேரம் வந்து ஈஸியாக இருக்கும் செய்யணும் சொல்லிட்டு இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஐபின்ஸ் தேவை, அப்புறம் வந்து பேர்ல்ஸ் தேவை, அப்புறம் வந்து இன்னொன்று என்னமோ தேவை, இதுங்க காட்டுறேன், கோல்ட் கலர் மினி பால்ஸ் வந்து தேவை, பீட்ஸ் வந்து தேவை. இது வந்து சுகர் பீட்ஸை விட நெக்ஸ்ட் சைஸு, ரொம்ப மினி கிடையாது, வீடியோவில் பார்க்க அப்படி தெரியுது, பட் நெக்ஸ்ட் சைஸ் தான் இது. இது மூணு தேய்ச்சி நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெட்பின் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் அது என்கிட்ட இல்லாத காரணத்தினால் நான் வந்து ஐபின் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஏன் இன்னொரு விஷயம் இருக்கேன், ஐபின் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ரீசன் வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட்டில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கலையா, அந்த பிக்சரோட ரெஃபரன்ஸ் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து என்ன கலர் பேஸில் வேணுமோ அந்த கலரில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த ஐபின் வந்து ஐபின்னோ இல்லை ஹெட்பின்னோ வந்து சில்வர் கலர்லேயும் கிடைக்குது, அதில் கூட செஞ்சுக்கலாம், இல்லைனா கோல்ட்லேயும் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எதுக்குன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து பேர்ல் அட்டாச் பண்ணாமல் இது வந்து இது அட்டாச் பண்ணுறேன். அது என்னது, கோல்டு கலர் ஸ்மால் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் லுக்கு அப்படின்றதுக்காக தான். இது வந்து 4 mm வந்து பேர்ல் பீடு, அது வந்து என்னென்னு தெரியல, மினி வந்து கோல்டு பீடு. இதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பீடு, ஒரு ஐபின்ல ஒரு பீடு கோல்டு பால் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ல் அட்டாச் பண்ணிட்டு மேலே வந்து திருப்பி இந்த ஐபின் ஷேப்புக்கு வந்து வளைச்சி விடுவாங்களா, அது வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வந்து ஹெட்பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை குறையும், இப்போ நீட்டாகவும் இருக்கும் பார்க்க லுக்கு. நான் எதுக்கு ஐபின் எடுத்துகிட்டு சொல்கிறேன், மேலே வந்து அழகாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், அது அழகாக வந்து வந்துடும். அந்த ஐபின் ஷேப் ரொம்ப ஈஸி க்ரியேட் பண்ணுறது பழகிடுச்சுன்னா. இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு, இதே மாரியே தான் வரிசையாக பண்ண போகிறோம். நான் டீட்டெயிலாக வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இருக்கலையா, ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதேமாரி இன்னொரு ஐபின் எடுத்து செகண்ட் ஒன் வந்து அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் பீட் அப்புறம் வந்து பேர்ல் பீடு வந்து அட்டாச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பீடும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோது வச்சுருக்கோம் இல்லையா, ஐபின் வந்து ஐ வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஐ ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணணும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் அந்த ஹோலில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஒரு பீடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐபின் மாதிரி வளைச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த ஐபின்குள்ளே தான் வந்து நெக்ஸ்ட்டு பீடு வந்து நெக்ஸ்ட்டு ஐபின் வந்து உள்ளே விடணும். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்கிராஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இதை போட்டு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கிறிஸ்கிராஸ் ஷேப் வந்து மெயின்டைன் ஆகாது கொஞ்சம் நேரத்துக்கு, அதனால் வந்து கொஞ்சம் பார்த்தா வந்து மேனேஜ் பண்ணி தான் வந்து போட்டுக்கணும். இந்த இதை கடையில் விற்கிற கிறிஸ்கிராஸ் ஷேப்பில் இருக்கிற அந்த நெக்லஸ் வந்து எப்படின்னா வந்து சில இது வந்து பீடு வந்து நவுராமல் அட்டாச் ஆகியே இருக்கும், அதே நேரம் அந்த கிறிஸ்கிராஸும் நவுராத மாரி வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ வீட்டில் அப்படி தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அந்த ஐபின்ல போட்டு திருப்பி இதையுமே நம்ம வந்து ஐபின்னை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் அகைண்ட் இந்த ஐபின்க்குள்ள இன்னொரு பின் அப்படின்ற மாதிரி மாற்றி 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 கோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கோக்க கோக்க வந்து சைடு வந்து மாறிட்டே இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிட்டே இருக்கும். நீங்கள் மாற்ற தேவையில்ல, தானாகவே அது மாறிக்கும். பட் நீங்கள் எதுக்கும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்து பார்த்து வந்து கோருங்க. இந்த ஐபின் வந்து இது பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம், அது பழகிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸி தான். என்னோடதில் வந்து பிளேயர் வந்து கீழே வந்து அந்த ரப்பர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கட் ஆகிட்டு, ஸோ இரும்பு வந்து கையில் குத்திக்கிட்டே இருந்துச்சு, அதான் ஒரு பிரச்சனை, அதனால தான் ஸ்லோவாக செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து 2-3 அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு வந்து இயரிங்கும் நான் வந்து செஞ்சுருக்கேன், பட் இந்த இயரிங் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணலை, அதுவும் இதேமாரி தான் இருக்கும். நான் வந்து முடிஞ்சால் தீபாவளிக்குள்ள வீடியோ போட பார்க்குறேன் அதை பற்றி, பார்த்தீங்களா இப்படி தான் வரும். இதேமாரி தான் ஃபுல் நெக்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதேமாரி அட்டாச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நான் காட்டுறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து போர் அடிக்க விடும்ல, எப்படியும் ஒரு 20 minutes வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஸோ நான் போர் அடிக்க விடும்ல. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஐபின் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த கீழே அந்த ரிங் மாதிரி வருது இல்லையா, அது வந்து வராது, அவ்வளோதான். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, டீட்டெயிலிங்காக இருக்காது. அந்த அதனால அந்த கோல்டு இது அட்டாச் பண்ணேன். நீங்கள் வந்து ஐபின் போட்டிங்கன்னா நிச்சயமாக கோல்டு அட்டாச் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் என்ஹான்ஸ்டு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இதேமாரி ஃபுல்லாக வந்து செஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இது இருக்கட்டும் அப்படியே வச்சாச்சு, மிச்சம் இருக்க ஐபின்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து மொத்தமாக ஒரு 20-30 ஐபின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரேட்டு பொறுத்து பார்த்துக்கோங்க, ஹெட்பின்ஸாக இருந்தால் ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். அந்த ஐபின்ஸ் இருக்குல்லையா, அந்த ஐபின்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு 4-5 வந்து நான் வந்து கோல்டன் பீட்ஸும் பேர்ல் பீட்ஸும் வந்து கோத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே மாற்றி மாற்றி கோத்து ஐபின் க்ரியேட் பண்ணி அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. ஏன்னா கோக்குறது தான் லேட்டாகிச்சு. இது வந்து நைட்டு ஒரு 12:30 மணிக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், நியர்லி வந்து 1
1:10 அந்த வீடியோவே எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க, ஹாஃப் அன் ஹவரில் வந்து செஞ்சே முடிச்சிடலாம், ஹோலாகவே செஞ்சு முடிச்சிடலாம். மெத்தட் வந்து ஈஸி தான். இதேமாரி நான் வந்து ஃபுல்லாக கோத்து வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? கோத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்மளே வீடியோவில் அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இப்போ. இப்போ ரீசெண்டாக அந்த மோனிஷா பிளஸ் இருக்காங்களே, அவங்க கூட வந்து போட்டிருந்தாங்க, இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதை பார்த்துக்கப்புறம் அதை ரீக்ரியேட் பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதை முன்னாடியே பார்த்துருக்கேன், பட் அதை ரீக்ரியேட் பண்ண எப்படி இருக்கும் சாரீக்குன்ற மாதிரி ஐடியா வந்து அவங்கள பார்த்தா வந்துச்சு. நீங்கள் என்ன பார்க்கலாம், அந்த வீடியோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி வந்து பண்ண வேண்டிதான். நான் எதுக்கு வந்து ஹெட்பின் சூஸ் பண்ணாமல் ஐபின் சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஹெட்பின் வந்து எங்கே வச்சேனே தெரியல, தேட முடியாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக அதை வந்து செஞ்சுட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம டோரி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஐபின்லேருந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கோட்டுட்டு அதில் வந்து டோரி இருக்கும் இல்லையா, வந்து அதை அட்டாச் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இது வந்து சோக்கர் மாதிரி ஃபுல் நெக்லேயே மேலேயும் போட்டுக்கலாம், கீழே இறக்கியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.